ஏன் தூங்கிரும் நினைச்சிய போய் பார்த்தே வேலைய சொன்ன சொல்ல காப்பாத்துறக்காக வந்துட்டேன். நீ எங்க எனக்கு எங்கேயாவது பயிரை போட்டு எறிஞ்சிருவியோன்னு பயமா வேற இருக்குது. ஆனா நான் நடக்க நடக்கவே தட்டி விட்டுறேன் அவனாசி, நான் நடக்க நடக்கவே தட்டி விட்டுறேன். அதுக்கு நஷ்டம் வழங்கப்படுறேன். நஷ்டம் நீ வழங்கிடுற. கம்பு விதைச்சாச்சு, களை வெட்ட போறோம். ஓ அதுக்குள்ள நஷ்டம் எவ்வளவு? ஒரு பயிருக்கு வந்து 25 ரூபா. அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட விலையில நீ தர 25 ரூபா.4 பக்கம் போய் 4 ஓட்டல் 4 கத்தையும் பெரியாவது ஒரு கத்தி நாளைக்கு போட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டா? அங்க என்ன பண்ற? நம்மளுக்கு வேறு எங்க கோயம்புத்தூர்ல இருந்து போயிருந்தாங்க போய் சொல்லி போட்டு 200 ரூபா கொடுத்தாங்க, வாங்கி போட்டான்.
இவரங்க நெய்யா வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க வைக்கலாம் அப்படின்னாரு கோமது நான் போய் நாய் இங்கே வேலை செய்ய போட்டு அந்தன்னைக்கு ஆடு குட்டியெல்லாம் நம்ம அந்த குண்டு பொம்பளை இருக்கிறோம் ஆமாம் ஆமாம் அது ஆடு குட்டியெல்லாம் ஆஃபீஸ் கட்டி வச்சுக்கிறோம் அஞ்சு மணிக்கு மேலே போய் ஆறு அது அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவர் போயிட்டு அப்புறம் இந்த ரோட்டில் இருக்கிற ஆடு குட்டி கழுவி மேட்டு வரல போய் ஆடு குட்டியில் ரோட்டில் எழுதிட்டு போகிறது வந்து ஆஃபீஸ் கட்டி சொல்லிட்டாரு ஆஃபீஸ் கட்டி வச்சோம் கட்டி வச்சுட்டு போய் வேக்கால் தோட்டக்கு கடைக்கு போகிற போது ஆரைக்கால் குப்சந்த கூட இருக்கிறான் இந்த வெட்டு என்ன இப்படி நியாயம் பேசிட்டு இது என்ன ஒரு வாரம் வெட்டி இருக்கிற அரை மணி நேரமா நியாயம் பேசுறேன் பேத்தி நல்லா இருக்கா பேத்தி அடத்தட்ட போடுறா பாக்கல பேத்தி ஹாஸ்பிட்டல் பையன் மாறானா பையன் பருவோட்டுக்கு அதே மாதிரி அப்படி போய் போயிட்டு பேச மாட்டேன் ஆமா பட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி எதுவும் நடக்கணும் சரிங்களா உலகம் மட்டும் பல விதமாக போகுது சரிங்களா உலகம் பல விதமாக போகுது ஆமாங்க இந்த சிவாஜி சொன்ன போல ஒவ்வொரு பறவையும் பல விதம் பார்த்துக்கா ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதம் பல விதம் பறக்கும் எந்த பறவை ஓயிரமா பறக்கும் அது காய்ச்சி இங்கே போய் அம்மா தக்கா அம்மா போட்டோ பிடிச்சிக்கிறேங்க நீ பேசுது நீ கேளுங்க பாருங்க இந்த வார்த்தை